Hi friends, welcome to Kadotkatha Kitchen. இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ல பார்க்க போறது சோமாஸ். இதுக்கு நான 2 கப் மைதா எடுத்துக்கேன். உப்பு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ரொம்ப போட கூடாது. போட்டா வந்து தெரியும். அதனால நான் கொஞ்சமா தான் போட்டுக்கேன். நார்மலா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதங்க நல்ல மாவு நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு. இத நல்லா 3 hours ஊற வச்சிருங்க. இத அப்படியே மூடி வச்சிரலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வச்சக்கல்ல எடுத்துக்கங்க, பொட்டுக்கடல. அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி 1 கப் சக்கரை. ஏலக்காய் 1 போட்டுக்கலாம் இருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்றதுனா பண்ணிக்கோங்க. இது வந்து கொப்பரை தேங்காய். வீட்ல இருந்ததுன்னா பாருங்க, இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் கொப்பரை தேங்கான்னு கேட்டிங்கன்னா. இது மாதிரி நான் பொடி அரைக்கணும், ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தருவாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை கட் பண்ணிவிட்டு பீசஸாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி துருவல் மாதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களால் துருவ முடியும் அப்படின்னா துருவிக்கோங்க. இந்த வச்சக்கடலையை மிக்சியில் போட்டு கொஞ்சம் சின்ன ரவையாக அரைச்சிக்கலாம். நான் அது கூடயே ஏலக்காவை ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் தூள் பண்ணி தான் போட்டிருக்கேன், ஏன்னா மிக்சியில் அப்படியே முழுசாக போட்டால் அது ஒன்றே ஒன்றுன்றதுனால. இதை பாருங்க, கொஞ்சம் ரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இங்கே வெளியில் நல்லா கிளியராக தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் ரவ ரவையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து அரைக்க வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த கொப்பரையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா 3 hours ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிடலாம். மெல்லிசாக திரட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக போட்டுக்கோங்க. நல்லா பேப்பர் மாதிரி எங்கிட்ட அச்சு இருக்கு, அதனால நான் அச்சில் வச்சிருவேன். அச்சு இல்லாதவங்க நம்ம கொழுக்கட்டெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கையிலேயே கூட பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பாருங்க, முதல்ல இந்த ஒரு சைடு வச்சுட்டு இப்படி லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா 1 ஸ்பூனுக்கு வைங்க. வச்சுட்டு இந்த இடத்துல தண்ணி பூசி தடவி விடுங்க லேசாக. தண்ணி தடவுற இடத்துல மாவு எந்த இதுவும் படக்கூடாது. இந்த ஸ்டஃபிங் மாவெல்லாம் அதெல்லாம் பட்டுச்சுன்னா ஓட்டையாயிடும். அதனால் அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும். முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸில் விழாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி இந்த இடத்துல வெளியில் வந்ததுன்னா கட் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்துடலாம். இப்போ மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்களா, நல்லா அழகாக வந்திருக்கு சோமாஸ். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸு, கரெக்ட் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா ஓகே, சப்போஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு 10 பூரி பூரி திரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஸ்டஃபிங் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. மாவு வந்து காஞ்சிருச்சுன்னா சோமாஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் எண்ணெய் ரெடியாக இருக்குது.
इटना मीन कुछ वेट पड़ी कुछ मीडियम फ्लेम अंतमी वेटा पारी ना वह पाती ना बस बस वह स्टफिंग वो कुछ नरिया वे अब इतनी परीचेड़ता अंत वह ना पेस्ट पड़े ना पूंग सपोज अब ओपन आना अटफिंग अभी वो करपाइम इत ओपन आज अब ब्लैक ब्लैक ओटिड़ी एल ना प्स पड़ी विर्नरस इतने वो उड़ी काम करें पारें पाती ना वह स्टफिंग ना नहीं वीटल ट्रे पीडियो उड़ीचर निकारूँ लाइक पड़ूंग सब्सक्राइब पड़ा कड़ोड़ किचन सब्सक्राइब पड़ूंग थैंक यू।